நம்மகிட்ட ஹை பிரஷர் பம்ப்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் தான் அவைலபிளா இருக்கா? ஏன்னா நம்ம எல்லாத்துலயுமே வந்து நிறைய மாடல்ஸ் வச்சிருப்போம். இது எதுக்காக தேவைப்படும், இதுல என்னென்னலாம் பண்ணலாம், இது கிளீனிங்க்கு மட்டுமா இல்ல வேற எதெல்லாம் இதை வச்சு பண்ண முடியும், இதுவும் மல்டி பர்பஸா தான் தயாரிச்சிருக்கோமா, இந்த ஹை பிரஷர் பம்புக்கு என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் தேவைப்படும்? வணக்கம். ஒரு மாடு வச்சிருக்கிறவங்கல இருந்து 200 மாட்டுக்கு மேலே வச்சிருக்கிறவங்க வரைக்கும் ஒரு பண்ணையை தொடங்கவோ இல்லை ஒரு பண்ணையை மேம்படுத்தவோ இல்லைனா பாலை நேரடியாக வாடகையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இதுக்கெல்லாம் தேவையான எந்திரங்கள் எல்லாமே வந்து நாங்கள் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் தயாரிச்சிட்ருக்கோம். ஒரு விவசாயியின் கனவை நிஜமாக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வகையில் ஒரு பண்ணையின் பராமரிப்பில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் வந்து கிளீனிங். ஒரு கிளீனிங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயம். அதுக்கு தேவையான எந்திரம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். இந்த வீடியோவில் இந்த ஹை ப்ரெஷர் பம்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். இது எதுக்காக தேவைப்படும், இதில் என்னென்னலாம் பண்ணலாம்? இது வந்து ஜென்ரலாக வந்து நமக்கு ஃபார்ம் கிளீனிங்க்கு வந்து பண்ணிக்கு இதை தேவைப்படுது. இதோட தேவை ஏன் வந்து இதை யூஸ் பண்ணுறோம், இந்த மேன் பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த கிளீனிங் வந்து எப்போ அந்த டைமிங் வந்து நம்ம முக்கியமாக அதை பார்க்குறோம். எப்போ கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் அந்த கறவை பால் கறவை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாயங்காலம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் கிளீன் பண்ணும்போது தான் நம்ம அந்த பால் கறக்கிறதுலேருந்து அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ அந்த பால் கறக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கிளீனிங் முடிக்கிறதுல லேட் ஆகும்போது டோட்டலாக நமக்கு எல்லா வேலையுமே வந்து லேட் ஆகுது. காலையில் தொடங்குறதே கிளீனிங் தான். அப்போ அதை சீக்கிரமாக முடித்தா தான் நமக்கு மற்ற வேலைகள் எல்லாமே குயிக்காக முடியும், நம்மளால் ரொட்டீனை வந்து கண்டினியூஸாக கரெக்டாக பண்ண முடியும். அப்போ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது குயிக்காக பண்ணணும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து கண்டிப்பாக வந்து தேவையான ஒன்றாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா முன்னாடி வந்து நம்ம கார் எல்லாமே வந்து நார்மலாக கையில் துணி வச்சு தான் துடைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கார் சர்வீஸ்க்கு போனோம் அப்படின்னா ஹை ப்ரெஷர் பம்பை வந்து குயிக்காக வச்சு நான் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அதே கான்செப்டில் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. அடுத்தது இப்போ எம்டிஎம்மில் நம்மளோட இயந்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மல்டி பர்பஸாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இது கிளீனிங்க்கு மட்டுமா இல்லை வேறு எதெல்லாம் இதை வச்சு பண்ண முடியும், இதுவும் மல்டி பர்பஸாக தான் தயாரிச்சிருக்கோமா? ஆமாம், இது வந்து கிளீனிங் அப்படின்னு சொல்கிறப்போ இதை வந்து ஷெட்டு க்ளீன் பண்ணுறது இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம மாடுகளையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ப்ரெஷரில் வந்து மாடுகளை க்ளீன் பண்ண தேவையில்லை, கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம கார் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எல்லா கிளீனிங்க்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், மரத்துக்கு ஏதாவது மருந்தடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியில் தான் ஒர்க் ஆகுது. அப்போ நம்மளால் அந்த கேபிள் வந்து கொண்டு போக முடியுன்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ரெகுலராக தேவைப்படும் அப்படின்றப்போ ஏற்கனவே பால் கறவை எந்திரம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் வச்சுருப்பாங்க. அப்போ இதில் நமக்கு ஏதாவது பெட்டு வேணும், அடிஷனலாக வேணும்னாலும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துடலாம். அப்போ அந்த இன்ஜின் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து மரத்துக்கு அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். பண்ணையின் பராமரிப்பு இல்லை பண்ணைக்கு லாபம் அப்படின்னு நம்ம பேசும்போது இதில் வேறு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, இதை வந்து எப்படி ஒரு லாபமாக இல்லை இது எப்படி கொண்டு போ எப்படி பார்ப்பாங்க ஒரு பண்ணைக்கு? ஆமாம், இதில் வந்து இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ வந்து தண்ணி அப்படின்றது அதுவும் இப்போ சம்மர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு பண்ணைக்கு செலவு பண்ணுற தண்ணின்றது ஜாஸ்தியாக இருக்குது. அதில் 80% கிளீனிங்க்கு தான் போகுது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட தண்ணியோட எடுத்துக்கிற அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இது வந்து ஏரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த தேவையான ப்ரெஷர் கிடைச்சிருது. அது இல்லாமல் நமக்கு தண்ணியோட கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப 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 இதில் கம்மியாயிடும். அப்போ நார்மலாக இப்போ ரெண்டு வகையில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதை நார்மலாக ஒரு வாட்டர் பம்ப்லேயே வந்து இதில் ஒரு சின்ன ஒரு வால்வில் கனெக்ட் பண்ணிட்டு கூட க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஆனால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி செலவாகும், இதில் வந்து ரொம்ப கம்மியாக செலவாகுன்ற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இதில் இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாமா, பெரியவங்க வயசானவங்க? இதுக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாக வந்து தண்ணி வந்து இது பக்கத்துலேயே இருக்கணும். என்ன அப்படின்னா நமக்கு நார்மலாக டேங்க்லேருந்து தண்ணி எடுத்தோம்னா அதில் வந்து உங்களுக்கு ஏர் வந்து இருக்கும், ஏர்லாக் ஆச்சாலும் தண்ணியே வராது. ஆனால் இதுக்கு ஏர்லாக் ஆகும்போது அதனால் அந்த கம்ப்ரஸ் வந்து பண்ண முடியாது. அப்போ அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம நியர்பையில் ஒரு சின்ன ஒரு நார்மல் ஒரு பிளாஸ்டிக்லையோ இல்லை என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் பக்கத்தில் தண்ணியை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஆன் பண்ணால் போதும். மற்றபடி இதில் வந்து நம்ம கண்ணை எடுத்து இது பண்ணோம்னா க்ளீன் பண்ணுறது தானே ஒழி இதில் எதுவும் டெக்னிக்கல் விஷயம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் யார் வேணாலும் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிட முடியும்.
இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் வந்து கம்பெனியோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். மேற்கொண்டு உங்களுக்கு எப்போ இது உங்கள் கைக்கு வந்து சேரும், இல்லை என்ன அடுத்த விவரம் எல்லாமே உங்கள் டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. இப்போ விலையை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நாங்கள் ஏதாவது விலை ஃபியூச்சரில் மாற்றுறோம் அப்படின்னாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற விலை மாறிட்டே தான் இருக்கும். அப்போது நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற விலை வந்து லேட்டஸ்ட் விலையாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஹை ப்ரெஷர் பம்புக்கு என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் தேவைப்படும்? இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஹை ப்ரெஷர் பம்புன்றதுனால அந்த ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆயில் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதில் லெவல் வந்து நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஆயில்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி ரீஃபில் வந்து இது பண்ணிக்க முடியும். அதில் ஒன்றுமே சிரமம் இல்லை. ஸோ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பொதுவாக எல்லா இயந்திரங்களுக்கும் தேவையான மெயின்டெனன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷர் பம்ப் ஃபுல் செட்டு ஆர்டர் பண்ணால் என்னெல்லாம் வந்துடும்? ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து கண்டிப்பாக இப்போ ஹோஸ்லாம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹோஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம ஹோஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் மீட்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ என்ன மீட்டர்ஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அந்த ஹோஸும் கண்ணும் தேவைன்றவங்களுக்கு நம்ம மிஷின் கூடயே வந்து நம்ம அமுச்சு விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு செட்டாகவும் வாங்கிக்கலாம், எனக்கு ஹோஸ் இருக்குது அப்படின்னா வெறும் மிஷின் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து ப்ரைஸும் வந்து மாறும். இப்போ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் இல்லை ஏதாவது ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே எல்லாமே வந்து மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். அதுக்குன்னு கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று வச்சுருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்களில் பேசுகிற மாதிரி இதில் இருக்கிற மேன் பவர் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு அது இல்லை அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்க போகிறோமா, இல்லை இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கி நம்ம அது ஒவ்வொரு பிரச்சனையை கடந்து போகிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் டெலிவரி கொடுத்து என்ன சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம். நம்மக்கிட்ட ஹை ப்ரெஷர் பம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் தான் அவைலபிளாக இருக்கா? ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருப்போம். அதே வகையில் இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்கா? இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குங்க. ஸோ வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும்போது எது என்ன ஸ்பெக்கு என்ன அந்த மாதிரி தேவைக்கேற்ப அது வந்து விவசாயிகள் வந்து மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு ஒரு பண்ணைக்கு என்னெல்லாம் வந்து பராமரிப்புக்கு தேவையான இயந்திரங்கள் பற்றி தொடர்ந்து நாங்கள் எங்களோட வீடியோஸில் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து தொடர்ந்து எங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவையானவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.